காணொளியில் நாம் நவவித பக்தி பற்றி பார்க்க போகிறோம். பக்தி என்பது இறைவனிடம் நாம் வைக்கும் அன்பு. இந்த பக்தியில் அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதில்லை. பக்தி என்பது அவரவர் மனோபாவத்திற்கு ஏற்றதாக அமைகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 9 வித பக்திகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு பெயர்தான் நவவித பக்தி. நவ என்றால் 9 என்று அர்த்தம். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று 9 வித பக்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் ஸ்ரவணம் பற்றி பார்ப்போம். ஸ்ரவணம் என்றால் பகவானின் குணங்கள், மகிமைகள், பெருமைகள், லீலைகள் ஆகியவற்றை குருக்களின் மூலம் அல்லது சாதுக்களின் மூலம் நம்பிக்கையுடன் கேட்பதே ஸ்ரவண பக்தியாகும். இதற்கு உதாரணமாக உபன்யாசம், சத்சங்கம் போன்றவை ஸ்ரவணம் என்னும் பக்தி நெறியில் வரும். இரண்டாவது கீர்த்தனம். பகவானை போற்றி துதி, ஸ்லோகம், பாட்டு போன்றவைகளை பாடுவதே கீர்த்தன பக்தியாகும். இதில் நாரதர், திரௌபதி ஆகிய பக்தர்கள் பகவானை கீர்த்தனை செய்து கொண்டிருப்பர். மூன்றாவது ஸ்மரணம். பகவானின் நாமம், மகிமை, லீலைகள் ஆகியவற்றை எப்பொழுதும் நினைத்து நினைத்து அதிலேயே முழுகுவது ஸ்மரண பக்தியாகும். நாம் வாழும் ஒவ்வொரு கணமும் அவன் அருள் என்று எண்ணி பகவானே எல்லாம் என்பது ஸ்மரண பக்தி. நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதன் பகவானின் நாமத்தை ஸ்மரணம் செய்தது மிக சிறந்த உதாரணம். அதுபோல் குந்தி தேவியும் பகவானை ஸ்மரணம் செய்து துன்பம்தான் வேண்டும் என்று கேட்டு கடவுளையே நினைத்திருந்தாள். இப்போது நாம் பார்த்த ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் ஆகிய மூன்றும் இறைவனின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. அடுத்தது பாத சேவனம். பகவானின் திருவடிகளை முறைப்படி பூஜித்து வணங்குவதுதான் பாத சேவனம். அதாவது எப்பொழுதும் பகவானுக்கு தொண்டு செய்தல். மிகச்சிறந்த உதாரணம் மகாலட்சுமி. எப்பொழுதும் இறைவனின் பாதத்தில் இருந்து கொண்டு தொண்டு செய்தல். ஆதிசேஷன் பகவானுக்கு படுக்கையாக, குடையாக, ஆசனமாக இருத்தல். பெரியாழ்வார் பூமாலை தொடுத்து தொண்டு செய்தல். இவை அனைத்தும் பாத சேவன பக்தி நெறியில் வரும். அர்ச்சனம். பகவானின் திருவுருவத்தை அல்லது விக்கிரகத்தை அலங்காரம் செய்து சிறந்த வாசனை பூக்களால் நாமம் சொல்லி அர்ச்சிப்பதே இந்த வகை பக்தி. பூஜை, ஆரத்தி செய்வது இந்த அர்ச்சனம் பக்தியை சேரும். உதாரணம் கோயில் அர்ச்சகர்கள் வீட்டில் படத்தை வைத்து பூஜை செய்வது இந்த அர்ச்சனம் வகையை சேரும். அடுத்து வந்தனம். பகவானை அடைக்கலமாய் நினைத்து ஆன்மீக உணர்வு பூர்வமாக தியானிப்பது இந்த வகை பக்தி. உடலை அசைத்து பக்தியை வெளிப்படுத்துதல் வந்தனம் பக்தியாகும். உதாரணம் நமஸ்காரம், சந்தியாவந்தனம். இப்பொழுது நாம் பார்த்த பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம் ஆகிய மூன்றும் நமக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பை வலுப்படுத்துகிறது. தாசியம். எல்லாமே இறைவனே என்றும் தான் அவனது குழந்தை எனவும் எண்ணி அவருக்கு கைங்கரியம் செய்வதே தாசியம் பக்தியாகும். உதாரணம் ஹனுமான் ராமருக்கு முழுமையாக கைங்கரியம் செய்வது தாசிய பக்தியாகும். அடுத்து சக்கியம். இந்த பக்தியில் ஒரு பக்தன் பகவானை தோழனாக கருதி தனது சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்கிறான். உதாரணம் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நட்புறவு செய்து எல்லா துன்பங்களையும் பகிர்ந்தது சக்கிய பக்தியாகும். 9வது பக்தி ஆத்ம நிவேதனம். இந்த பக்தி மிகவும் உயர்ந்த உன்னதமான பக்தியாகும். ஒரு பக்தன் தன்னையே முழுமையாக பகவானிடம் அர்ப்பணம் செய்கிறான். அவனுடைய கவலைகள், சந்தோஷங்கள் அனைத்தும் இறைவனையே சாரும் என்று நினைக்கிறான். உதாரணம் வாமன அவதாரத்தில் மன்னர் பாலி அனைத்தையும் நாராயணனிடம் சரணடைந்தது ஆத்ம நிவேதன பக்தியாகும். இப்பொழுது நாம் பார்த்த தாசியம், சக்கியம்,
ஆத்ம நிவேதனம் ஆகிய மூன்றும் பக்தி உணர்வை மேம்படுத்துகிறது. நாமும் ஏதாவது ஒரு பக்தி நெறியை பின்பற்றி பகவானின் அனுகிரகத்தை பெறுவோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.